வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது சீரிய இந்த வாழ்க்கை தத்துவம் என்ற ஒரு வாழ்க்கை கல்வி நாமெல்லாம் இணைந்து ஒரு ஆன்மீக பயணம் என்ற வகையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இதனுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் முதல் நிலை அகத்தாய்வு பயிற்சியிலேயே நமது வாழ்வின் நோக்கம் என்பதை அறிந்து அதன் வழியில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாதிதான் இந்த பயிற்சி முறைகள். அதன் அடிப்படையிலே நமது இறுதி நோக்கம் என்ன என்று பார்த்தார். வாழ்க்கை தத்துவத்தில் மகர்ஷி அவர்கள் கூறியது போல முழுமை பேறு என்பதுதான் இறுதியானது. அதற்கு முன் மகர்ஷி அவர்கள் தேவைகள் மூன்று, காப்புகள் மூன்று, அறநெறிகள் மூன்று என்று மூன்று பகுதிகளை கொடுத்து இறுதியாக நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேறு என்று அந்த வாழ்க்கை தத்துவத்தை முடிப்பார்கள். ஆக அந்த முழுமை பேறு என்ற இறை உணர்வு என்ற ஞானம், அதை நோக்கிய பயணத்திற்கு எதுவெல்லாம் தடையாக இருக்கிறது என்பதையெல்லாம் அறிந்து உணர்ந்து அதிலிருந்து விடுதலை பெற்று அதை அடைவதுதான் இந்த பயணத்தினுடைய நோக்கம். அந்த வகையிலே இந்த உடல் ஞானம் என்று உடலை பற்றியும், இந்த உடலில் முழுமையாக இயங்குகின்ற நமது புலன்களை பற்றியும் நாம் சென்ற பகுதியிலே விரிவாக பார்த்தோம். இந்த உடல் என்று சொன்னாலே ஐந்து புலன்கள் தான். அதாவது இந்த உடல் உடலாக இருப்பதற்கு வேண்டிய இயக்கம், உடலுக்குள்ளாக பல உறுப்புகள், பல மண்டலங்கள் அதனுடைய இயக்கம் இருந்தாலும், இந்த வாழ்க்கை என்பது இந்த உடல் என்பதில் வாழ்க்கை என்பதை இணைத்து பார்த்தால் அது இந்த ஐந்து புலன் சார்ந்த ஒரு இயக்கங்களில்தான் வாழ்க்கை என்பது அமைந்திருக்கும். அதை நாம் ஐந்து புலன்களினுடைய தோற்றம், அது எதற்காக தோன்றியது, அதனுடைய பணி என்ன என்பதையெல்லாம் நாம் சென்ற பகுதியிலே பார்த்தோம். அப்படி தோன்றிய உடல்தான் இந்த உடல். இப்போது இந்த உடலுக்குள்ளாக உயிர் இருக்கிறது என்று நாமெல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் என்று தான் சொல்ல வேண்டும். இப்போ நாம் மகரிஷியினுடைய தத்துவங்களுக்கு வந்த பிறகு உயிர் என்றால் என்னங்கிறதையெல்லாம் ஓரளவுக்கு நாம் உணர்ந்திருப்போம். ஆனால் அதற்கு முன்னால் உடலுக்குள்ளாக உயிர் இருக்கிறது என்பதை நமது முன்னோர்கள் சொன்னார்கள், நாம் நம்பிக்கொண்டிருந்தோம். ஏன் என்று சொன்னால், இந்த உலகத்திலேயே மறைபொருள்கள் என்பது மூன்று என்று மகரிஷி சொல்வார்கள். ஒரு காலத்தில் மகரிஷி வந்து மறைபொருள் விளக்க பயிற்சி என்று 10 நாட்கள் நடத்தியது உண்டு. அந்த 10 நாள் பயிற்சி ஒரு முறை கன்னியாகுமரி விவேகானந்தா கேந்திரத்தில் வைத்து ஒரு 10 நாட்கள் மறைபொருள் விளக்க பயிற்சி என்று நடத்தினார்கள். அப்போ மறைபொருள் விளக்க பயிற்சியில் சொல்லும் பொழுது எது எது மறைபொருள் என்று சொன்னால் மூன்றை சொல்வார்கள். அதில் ஒன்று தான் இந்த உயிர். உயிர், மனம், தெய்வம், இந்த மூன்று தான் மறைபொருள். மறைபொருள் என்றால் இந்த புலன்களால் காண முடியாது. இன்னொன்று, இந்த விஞ்ஞான கருவிகளாலும் காண முடியாது. ஏன்னா மனிதனை பொறுத்தளவில் புலன்களால் காண முடியவில்லை என்று சொன்னாலும், இந்த புலன்கள் மூலமாக விஞ்ஞான கருவியின் கொண்டு அதை காணுவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுகிறான்.
அப்படி அந்த கருவிகளின் மூலமாக இந்த புலன்களுக்கும் தெரியவில்லை என்று சொன்னால் அதை விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்வது இல்லை. அந்த ஏற்றுக்கொள்ளாத வரிசையில் இந்த மூன்றும் அடங்கும், அதில் உயிர் என்பதும் அடங்கும். உயிர் என்பதை விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்வது இல்லை. விஞ்ஞானம் மட்டுமல்ல, விஞ்ஞான மருத்துவமும் இந்த உயிர் என்பதை ஏற்றுக்கொள்வது இல்லை. அதுதான் ரொம்ப நாம் இன்னைக்கு சிந்திக்க வேண்டிய ஒன்று. எதற்காக இந்த உயிர் ஞானம் என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த ஒரு சிந்தனை இல்லாத அடிப்படையில்தான் இன்று உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் காரணம். இப்போ உலகம் முழுவதும் இப்பொழுது ஒரு பெரிய ஒரு கொடூரமான வைரஸ் நோய் என்று, அந்த நோயில் நாம் உலகமே தத்தளித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இதற்கு எது காரணம் என்று சொன்னால், இந்த உடல் என்பதை மட்டும் ஆய்வு செய்து கொண்டிருக்கக்கூடிய விஞ்ஞானம் இந்த உயிர் என்ற ஞானத்தை பெறாதது தான் காரணம். ஆனால் அவங்க எல்லோரும் என்ன சொல்லிடுறாங்க, இப்போ இந்த வைரஸ் யாரை தாக்காது என்று சொல்கிறார்கள். உடலில் எதிர்ப்பு சக்தியை, நோய் எதிர்ப்பு சக்தியை யார் அதிகமாக வைத்திருக்கிறார்களோ அவர்களை தாக்காது என்று சொல்கிறார்கள். அப்புறம் என்ன சொல்லிடுறாங்க, ஒரு முறை தாக்கிவிட்டால் அதில் அந்த அதை எதிர்க்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அங்கு உருவாகிவிடுகிறது என்று சொல்கிறார்கள். இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த அதற்குரிய வேக்சின் அந்த வைரஸையே கொன்று அதையே இன்ஜெக்ஷன் மூலம் நமக்குள்ளே போட்டுட்டால் அதை எதிர்க்கக்கூடிய அந்த சக்தி, எதிர்ப்பு சக்தி என்பது உடலுக்குள்ளாக உருவாகிவிடும் என்று சொல்கிறார்கள். இத்தனையும் சொல்லக்கூடிய அந்த விஞ்ஞானம், எது அந்த எதிர்ப்பு சக்தி, எது அந்த நோய் எதிர்ப்பு சக்தி என்று விளக்கம் சொல்ல முடிகிறதா என்று கேட்டால், இல்லை. நோய் எதிர்ப்பு சக்தி அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த நோய் எதிர்ப்பு சக்தி எது, அது எங்கிருந்து உருவாகிறது, அது எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்கள்ட்ட நோய் எதிர்ப்பு சக்தியை 4 யூனிட் ஏற்றி விடுங்கன்னு சொன்னால் அது என்னென்னு எங்களுக்கு தெரியாது என்பது தான் உண்மை. ஆனால் அதை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம். இது அனுபவ ரீதியான ஒரு புரிதல். சரி, இப்போ இதற்கெல்லாம் காரணம் உயிர் என்பதை பற்றிய ஒரு அறியாமை, உயிர் ஞானம் என்பதை பற்றிய ஒரு அறியாமை தான் காரணம். இப்போ இந்த உயிர் என்பதை பற்றி தெரிந்து கொண்டால் இந்த உடல் மனம் என்ற இரண்டின் மூலமாக இந்த உலகம் எந்தெந்த துன்பங்களை எல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கிறதோ அந்த துன்பங்களிலிருந்தெல்லாம் விடுதலை பெற்றுவிட முடியும். அப்போ அதற்கு அடிப்படையாக அமைவது இந்த உயிர். அப்போது நாம் சென்ற பகுதியிலே உடல் ஞானம் என்று இந்த உடலை பற்றி ஓரளவுக்கு பார்த்துருக்கின்றோம். இப்போது ஒரு சிறிய ஒரு சிந்தனை, இந்த உடல் இருக்கிறதே, இந்த உடலை உருவாக்கியது யார், இந்த உடல் எவ்வாறு உருவானது, இந்த உடலை டிசைன் பண்ணது யார். இப்போ நாம் ஒரு காரை உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா அந்த காரினுடைய டிசைனர் யாருன்னு தெரியும், டிசைனிங் என்ஜினியர்னு ஒருத்தர் இருப்பார். அந்த உதிரி பாகங்களையெல்லாம் உற்பத்தி செய்தவர் ஒருத்தர் இருப்பார். பல கம்பெனிகளில் பல அந்த உதிரி பாகங்கள் வாங்கப்பட்டிருக்கும். அவை எல்லாத்தையும் ஒன்றிணைத்து அந்த காரினுடைய வடிவத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு இடத்தில் அங்கு பல பேர் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். அத்தனையும் கடந்து அந்த ஒரு முழுமையான கார் என்பது ரிலீஸ் ஆகிறது, வெளிவருகிறது. அப்போது அதே போல் ஒரு உடல் உருவாகி அங்கு பிறக்கிறதே, டெலிவரி அம்மாவுடைய வயிற்றிலிருந்து டெலிவரியாகி வெளியில் வருகிறதே, அதை உருவாக்கியது யார், அந்த டிசைன்
அந்த உடலினுடைய அமைப்பு, மூக்கு இப்படி இருக்க வேண்டும், கண் இப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த டிசைன், இதை செய்தது யார்? அப்போது இது எல்லாத்தையும் கேட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, அம்மா வயிற்றிலிருந்து பிறந்திருக்கிறோமே தவிர இந்த உடலை அம்மா ஏதேனும் செய்து உருவாக்கினார்களா என்று கேட்டால் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. அம்மா என்ன பண்ணாங்க, நாலு இட்லி சாப்பிட்டாங்க, சாம்பார் சாதம் ரசம் சாதம் சாதம் சாப்பிட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த உடலை உருவாக்கியது யார், அது ஒரு கேள்வி. இப்போ பாருங்கள், இந்த உடல் உயிர் என்ற இரண்டையும் இணைத்து நாம் சிந்திக்கும் பொழுது இந்த உடல் சார்ந்த பல ரகசியங்களுக்கு விடை தெரியும். இந்த உயிரை விட்டுவிட்டு இந்த உடலை மட்டும் நாம் ஆய்வு செய்து பார்த்தோம் என்று சொன்னால் அதில் எந்த ஒரு உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் நமக்கு தீர்வு கிடைக்காது என்பதுதான் உண்மை. ஏனென்று சொன்னால் இந்த உடலை உருவாக்கியதே இந்த உயிர்தான், இந்த உயிர்தான் இந்த உடலையே உருவாக்குகிறது என்ற உண்மையை நமக்கு புரிய வேண்டும். இப்போ பாருங்கள், நமது நாட்டில் பல கதைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குழந்தை பிறப்பு சம்பந்தமாக பல கதைகள் சொல்லப்பட்டது. என்ன சொல்கிறாங்க, அங்கு உடல் உருவாகி விட்டதாம், 7வது மாதம் உயிர் அந்த உடலுக்குள்ளாக வந்து பூந்து விட்டது, இப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அதே போல் ஒரு 10வது மாதம் அந்த உடலுக்குள்ளாக பிரம்மா வந்து அவருடைய தலையெழுத்தை எழுதிவிட்டு போய்விட்டார், இப்படி ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது மகரிஷி சொல்லுவாங்க, இந்த உடல் உருவாகும்போது அந்த நுரையீரலினுடைய அமைப்பு எப்பொழுது அது முழுமையாக உருவமாகிறதோ அப்பொழுது இந்த உயிர் உள்ளே வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. உயிர் எங்கேருந்து வந்துச்சு, ஏதோ வெளியிலேருந்து ஒரு உயிர் வந்து இங்கே உள்ளே பூந்துட்டது மாதிரி சொல்கிறாங்க. உண்மை என்ன என்று பார்த்தால் மகர்ஷி அவர்கள் அழகாக வருகிறார்கள். அதாவது உடல் உருவாவதற்கு முன்னாலேயே உயிர் உருவாகிவிட்டது, அதுதான் உண்மை. கரு என்று சொல்லுகிறோமே, கரு உருவாகி, இப்போ கரு உருவாகி அப்படிங்கிறது ஒன்று, இன்னொன்று என்னென்னா கருவாகி உருவாகி அப்படின்னு ஒன்று. கரு உருவாகுதல் என்று சொன்னால் கரு இணைதல். எது இணைதல், இரண்டு உயிர்களும் இணைந்து கருவாகி. அப்போ அப்பாவனுடைய உயிரும் அம்மாவனுடைய உயிரும் இணைந்து தான் அங்கு கரு என்பது உருவாகிறது. இப்போது விந்து நாளம் இணைந்து இந்த கரு உருவாகிறது என்று சொல்லுகிறோம். விந்து நாளம் எதற்காக இணைய வேண்டும் என்று ஒரு கேள்வி. விந்து நாளம் எதற்காக இணைய வேண்டும், அப்போதான் குழந்தை உருவாகும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதில் விந்துநாதம் இணைந்து குழந்தை உருவாகிறதா, விந்துநாதத்தை மையமாக கொண்டு இயங்குகின்ற விந்துநாதத்திற்கு உள்ளாக தோய்ந்து இருக்கக்கூடிய அந்த உயிர் துகள்கள் இணைந்து கரு உருவாகிறதா என்று கேட்டால், விந்துநாதத்தில் தோய்ந்து இருக்கக்கூடிய அந்த உயிர், அந்த இரண்டு உயிர் துகள்கள் இணைந்துதான் கரு என்பது உருவாகிறது. அந்த விந்துநாதத்தில் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான உயிர் துகள்கள் இருக்கும். அதில் இரண்டு உயிர் துகள்கள் இணையும் போது அங்கு கரு உருவாகிறது. அப்போ அந்த இணைந்த ஒன்றை கரு என்று சொல்கிறோம். அப்போ ரெண்டு உயிர் தானே, ரெண்டு உயிர் தானே அங்கே இணைந்திருக்கிறது. அப்போ அது அம்மாவனுடைய அப்பாவனுடைய இணைந்த உயிர் என்பதுதான் அதற்கு பெயர். அதற்கு பெயர் என்ன சொல்கிறோம், கரு என்று நம்ம சொல்லிவிடுகிறோம். அப்போது அந்த முதல் சனம், அந்த கரு உருவாகிய முதல் சனம் அங்கு உயிர் உருவாகிவிட்டது. அந்த கரு என்பது தான் உயிர், உயிர் என்பதைத்தான் கரு என்று சொல்லுகிறோம்.
அப்போ கருவாகி அதன் பிறகு உருவாகி, உருவாகி என்று சொன்னால் உருவமாகி. இப்போ அந்த கரு உருவான அந்த சனத்தில் அங்கு உடல் இல்லை. இப்போ அங்கு உடல் இல்லை, ஆனால் நான் இருக்கின்றேனா? நான் உருவாகி இந்த உலகில் வந்திருக்கிறேன் என்று சொல்கிறோம். அந்த உருவான கருவாக உருவான அந்த முதல் சனம் எனது உடல் அங்கு இல்லை, ஆனால் நான் அங்கு இருக்கிறேன். நான் உருவாகி விட்டேன். எந்த நான்? அதைத்தான் நம்ம நான் யார் என்ற தத்துவத்தில் நம் மகரிஷி அவர்கள் அழகாக விளக்கியிருப்பார்கள். அந்த அறிவாகிய நான் அங்கு உருவாகிவிட்டேன். எப்படி? உயிராக, உயிரின் மையமாக, உயிரின் மையத்தில் உள்ள அறிவாக. ஆக அங்கு நான் உருவாகிவிட்டேன். அப்போ நான் இருக்கின்றேன், எனது உடல் இல்லை. அதன் பிறகுதான் இந்த உடல் கட்டப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் உயிர் உருவான பிறகுதான் உடல் உருவாகிறது என்பதுதான் மகரிஷி அவர்களுடைய கருத்து. அப்போ மகரிஷி அவர்கள் ஒரு சில பாடல்களில் கூறுவார்கள், வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன். எடுத்தேன் என்று சொல்கிறார். நினைவாய் உடல் எடுத்தேன். யாரு? நான். நான் வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன். எங்கே இருந்துக்கிட்டு? அம்மானுடைய உடலில் இருந்துக்கிட்டு. எங்கே இருந்துட்டு எழுதுகிற மாதிரி இந்த பாடல் இருக்கிறது பாருங்கள். நினைவாய் உடல் எடுத்தேன். அப்போ நான் உடல் எடுத்தேன் என்று இந்த உடலை நான் தான் கட்டி கொண்டேன் அப்படின்னு தானே அர்த்தம். வினைப்பதிவாம் சுமையை, நல்லா அந்த வரியை பாருங்கள், வினைப்பதிவாம் சுமையை யாருடைய? என்னுடைய. என்னுடைய என்று சொன்னால் யாருடைய? அம்மாவினுடைய, அப்பாவினுடைய, ரெண்டு உயிரும், ரெண்டு உயிரிலும் இருக்கக்கூடிய அந்த வினைப்பதிவு. அப்போ வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன். அம்மா வைத்துக்கல. அப்போ உடலை நான் தான் கட்டி கொண்டேன் என்று தானே சொல்கிறாரு. அப்போது நான் என்ற அறிவாக அந்த இருக்கக்கூடிய நான் அங்கு கரு உருவாகும் போதே அங்கு உருவாகிவிட்டேன். சரி, அதன் பிறகுதான் இந்த உடல் கட்டப்படுகிறது. இப்போ பாருங்கள், இந்த உயிர் என்று சொல்கிறோம், உயிர் மையத்தில் இருக்கக்கூடிய அறிவு என்று சொல்கிறோம். இப்போது இதில் நான் அறிவாகிய நான் என்று சொல்கிறோமே, இப்போ நான் அறிவாகிய நான் என்று சொல்லுகிற எனக்கும் அப்போ நான் தான் அந்த முழுமையான அறிவா என்று கேட்டால் அப்படியும் சொல்ல முடியாது. முழுமையான சுத்தவெளியாக அறிவு என்பது ஒன்று. இப்போ நானாக இருக்கக்கூடிய அந்த அறிவாகிய நான் அது என்பதும் ஒன்று உண்டு. இப்போது இதை எப்படி நம்ம நான் யார் தத்துவத்தில் கடவுள் நான் என்பதை கடைசியில் அறிவாகிய தெய்வம் என்று முடிச்சிடுவோம். இப்போ இந்த இடத்துல வரும் பொழுது, உயிரின் மையம் என்று வரும் பொழுது, உயிரின் மையத்தில் அறிவு என்று வரும் பொழுது அதை நாம் எப்படி சிந்திக்க வேண்டும் என்று பார்த்தால், இப்போ முதல்ல இந்த உயிர் ஞானம் என்பதில் அந்த உயிரை பற்றி கொஞ்சம் தெளிவாக நம்ம கொஞ்சம் புரிஞ்சுவோம். இப்போ பாருங்கள், உயிர் என்பது முதல் பூதம், விண் என்ற முதல் துகள், அதுதான் உயிர் என்று நமக்கு தெரியும். அப்போ தனித்த விண்ணாக இருப்பது தான் உயிராக இருக்கிறது என்பது தெரியும். இந்த உடல் என்பது பஞ்சபூதங்களின் கூட்டு, அதில் தனித்த விண்ணாக இருப்பது தான் உயிராக இருக்கிறது என்று தெரியும். மற்றவையெல்லாம் அந்த விண்களினுடைய கூட்டாக இருக்கக்கூடிய காற்று, நெருப்பு, நீர், நிலம். அப்போ தனித்த ஒரு விண்ணினுடைய இயக்கம்தான் உயிர். சரி, அப்போ அந்த தனித்த ஒரு விண்ணினுடைய சுழற்சி, அந்த சுழற்சியின் மையம் சுழற்சியில்லாத இயக்கமற்ற ஒரு அறிவாகிய தெய்வம்.
ஒவ்வொரு விண்ணின் மையத்திலும் அசையாத சுத்தவெளி என்று ஒன்று இருக்கிறது என்று மகரிஷி அவர்கள் கூறுவார்கள். ஒவ்வொரு விண்ணின் மையத்திலும் எப்படி சொல்வார்கள் என்று சொன்னால், அந்த விண் என்பதுதானே உயிர். இப்போ இந்த உயிர் சுழற்சி அடைகிறது, இந்த விண் சுழற்சி பெறுகிறது. எங்கு ஒரு சுழற்சி நடந்தாலும், எங்கு ஒரு இயக்கம் நடந்தாலும், அந்த இயக்கத்தினுடைய மையம் அசையாத சுத்தவெளியாகத்தான் இருக்கும் என்பது மகரிஷி அவர்களுடைய கருத்து. அப்போது அந்த மையம் என்பது அசையாது. அப்போது அந்த ஒவ்வொரு உயிர்த்துகளின் மையத்திலும் அசையாத சுத்தவெளி என்பது ஒன்று இருக்கிறது. சரி, இப்போது இந்த உயிர் என்று பார்த்தாலும், நம்ம உடம்பில் எத்தனை உயிர் இருக்கிறது என்று கேட்டால் பல கோடி உயிர்த்துகள்கள் இருக்கிறது. என் உடம்புக்குள்ளே எத்தனை உயிர் இருக்குதுன்னு கேட்டால் ஒரு உயிர் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. பல கோடி உயிர்த்துகள்கள் இருக்கிறது. மெல்லிய, அது கண்ணுக்கு தெரியாத, அதுவும் அந்த உயிர்த்துகள்களுடைய அந்த அளவை, அதனுடைய வடிவத்தை, அதனுடைய சைஸ் அதையெல்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கணக்கிடவே முடியாது. மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, திருமூலர் சொன்ன ஒரு பாட்டை எடுத்து சொல்லுவாங்க. பசுமாட்டனுடைய ரோமத்தை எடுத்து அதனுடைய குறுக்களவை எடுத்து அதை 100,000 வகுத்தோம்னா என்ன ஆன்சர் வருமோ அதுதான் அந்த ஒரு உயிர்த்துகளினுடைய ஒரு வடிவம், சைஸ் என்று சொல்வார். நம் மனதால் அதை கணக்கிடுவதே கஷ்டம், அந்த அளவுக்கு மெல்லியதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தின் மையத்தில் அசையாத சுத்தவெளியாகிய அந்த தெய்வம் இருக்கிறது. கோடிக்கணக்கான உயிர்த்துகள்கள் நம்ம உடம்பில் இருந்தாலும் இந்த உடலில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கோடிக்கணக்கான உயிர்த்துகள்களிலே அது மைய உயிர்த்துகள் என்று ஒரு உயிர்த்துகள் இருந்துதான் ஆக வேண்டும். எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் மையத்தில் ஒன்றை வைத்து கொண்டுதானே இயங்கும். இப்பொழுது இந்த நவ கோள்கள் இயங்குகிறது என்று சொன்னால் சூரியனை மையமாக வைத்து மற்ற கோள்களெல்லாம் இயங்குகிறது. இந்த சூரிய குடும்பம் இதுபோல் பல சூரிய குடும்பங்கள், அது ஒரு சூரிய குடும்பத்தை மையமாக வைத்து கொண்டு அது இயங்குகிறது, அது கேலக்சி அப்படின்னு சொல்லுவோம். இவ்வாறு எங்கு ஒரு இயக்கம் நடந்தாலும் மையம் என்ற ஒன்று இருந்துதான் தீரும். அப்போ கோடிக்கணக்கான உயிர்த்துகள்கள் உடலுக்குள்ளாக சுழந்து கொண்டிருந்தாலும் அந்த கோடிக்கணக்கான உயிர்த்துகள்களிலே மையத்தில் இருந்து சுழல்கின்ற ஒரு உயிர்த்துகள் என்று ஒன்று இருக்கும். அதை சுற்றிலும் கோடிக்கணக்கான உயிர்த்துகள்கள் சுழன்று கொண்டிருக்கும். அந்த மைய உயிர்த்துகள் என்று ஒன்று சொல்கிறோமே, அந்த மைய உயிர்த்துகள் என்பது ஒன்று. உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உயிர்த்துகள்கள் என்பது பல கோடி. இந்த பல கோடி உயிர்த்துகள்களுக்கும் இந்த மைய உயிர்த்துகள் இருக்கிறதே, இரண்டுக்கும் ஒரே ஒரு வேறுபாடு இருக்கிறது. ஏன்னா இப்போ நம்ம இந்த உடல் உள்ளே இருக்கக்கூடிய உயிர் என்பதை பற்றிய இது நிரூபிக்க முடியாத சில தத்துவங்களை இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்போது அந்த மைய உயிர்த்துகள் அது எங்கே இருக்கிறது என்று சொன்னால், நாம் சொல்லுவோம் உடலில் மூலாதாரம் என்று ஒன்று சொல்லுவோம். மூலாதாரம் எது? மூலாதாரம் உடலை இரண்டாக சமபாகமாக இரண்டு கோடு போட்டோம் என்று சொன்னால் இரண்டு கோடுகளும் சந்திக்கக்கூடிய இடம், அப்போ உடலினுடைய ஒரு மையம் அதுதான் மூலாதாரம் என்று சொல்லுவோம். இப்போது அந்த மூலாதாரத்துக்கு மையத்துக்குள்ளே போங்க, மூலாதாரத்தின் மையம் என்று போகலாமா? அதுக்கு ஒரு மையம் இருக்கும் அல்லவா? மூலாதாரம் மூலாதாரத்தின் மையம் என்று சொன்னோம்னா அப்படியே ஒடுங்கி போங்க, ஒடுங்கி போனோம்னா மூலாதாரத்தின் மையம் வந்துடும். அந்த மூலாதாரத்தின் மையத்துக்குள்ளே போனோம்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்குதான் அந்த மைய உயிர்த்துகள் என்று ஒன்று சுழன்று கொண்டு இருக்கும். அப்போ அது மையமாக சுழல்கின்ற உயிர்த்துகள், அதை சுற்றிலும் உடல் முழுவதும் கோடிக்கணக்கான உயிர்த்துகள்கள் சுழன்று கொண்டு இருக்கிறது. இதுதான் தனித்த விண்ணாக இருக்கக்கூடிய உயிர்த்துகள்கள். சரி,
இப்போ இந்த மைய உயிர்த்துகள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த உயிர்த்துகள் இருக்கு, அந்த உயிர்த்துகளுக்கு மையம் அசையாத சுற்றவெளியாகிய அறிவாகிய தெய்வம் இருக்கும் அல்லவா? இருக்கும். ஒவ்வொரு உயிர்த்துகளின் மையத்திலும் அறிவாகிய தெய்வம் அசையாத சுற்றவெளி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது இந்த மைய உயிர்த்துகளின் மையத்திலும் இருக்கும். சரி, இப்போ என்ன சார் வேறுபாடு என்று கேட்டால், இந்த மைய உயிர்த்துகளுக்கு மையத்திலே அறிவாகிய தெய்வம் என்று இருந்தாலும் அந்த மைய அறிவாகிய அந்த சுத்தவெளி இயக்கமில்லாத சுத்தவெளிக்கும் இந்த சுழல்கின்ற அந்த சுழல் இருக்கிறது உயிர்த்துகள், அந்த சுழல் இருக்கிறது, இரண்டுக்கும் இடையிலே அந்த உட்புற சுவர்களிலே அப்படி வச்சுக்கலாம், அந்த சுழற்சியின் உட்புறத்திலே அந்த உயிர் சுழற்சிக்கு உட்புறமாக அந்த மையத்துக்கு, மையத்தில் இருக்கக்கூடிய இயங்காத சுத்தவெளிக்கு வெளிப்புறமாக பெரிஃபெரின்னு வச்சுக்கோம், ரெண்டுக்கு இடையில் என்ன இருக்கிறது என்று பார்த்தால், அங்குதான் நாம் செய்த வினைப்பதிவுகள் அனைத்தும் அங்கு பதிவாக இருக்கிறது. அப்போ இந்த வினைப்பதிவுகளையெல்லாம் தாங்கி இருக்கக்கூடிய உயிர்த்துகள் என்பதுதான் இந்த மைய உயிர்த்துகள். இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு சின்ன உதாரணம், ஒரு புரிவதற்காக ஒரு முயற்சி செய்வோம். இப்போது நாமெல்லாம் அந்த காலத்தில் ஒரு இந்த குண்டு சோடா, சோடா பாட்டில், சோடா வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஒரு குண்டு சோடாவில் ஒரு சோடாவை கொடுப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஓட்டை வடிவத்தில் ஒரு ஓட்டை இருக்கும், அந்த வாய்ப்பகுதி, அந்த வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடிய கண்ணாடி என்பதை உயிர்த்துகளின் சுழற்சி என்று வைத்துக்கொள்ளுங்கள். மையத்தில் இப்போ அந்த குண்டு இருக்கு இல்லையா, அந்த குண்டை தட்டி விட்டுட்டோம்னா அங்கே மையத்தில் ஒரு ஸ்பேஸ் வரும், அதுதான் இயக்கமில்லாத சுத்தவெளி என்று வைத்துக்கொள்வோம். இப்போது அந்த குண்டு நிற்கிறதுக்காக அந்த கண்ணாடிக்கும் அந்த மையத்தில் இருக்கக்கூடிய ஸ்பேஸுக்கும் இடையில் ஒரு ரப்பர் வாஷர் மாதிரி இருக்கும், அதில் தான் அந்த குண்டு நிற்கும். அப்போ அந்த ரப்பர் வாஷர் மாதிரி அதை இமேஜின் பண்ணி பாருங்கள், அதுதான் நமது வினைப்பதிவுகள் பதிந்திருக்கக்கூடிய இடம். அப்போது அங்கே அந்த மைய உயிர்த்துகளில் தான் இந்த வினைப்பதிவு என்பது அங்கு பதிவாக இருக்கிறது. இப்போ மற்ற உயிர்த்துகள்களிலெல்லாம், மற்ற உயிர்த்துகளிலெல்லாம் என்ன இருக்கும், மையத்தில் அறிவாகிய தெய்வம் இருக்கும். அங்கு நமது கர்ம வினைகளெல்லாம் எல்லா உயிர்த்துகளிலும் இருக்குமா என்று கேட்டால் இருக்காது. இப்போ மகரிஷி அவர்கள் இந்த பதிவு என்ற ஒரு தலைப்பில் நமக்கு ஒரு விளக்கம் கொடுக்கும் பொழுது எவ்வாறெல்லாம் பதிகிறது, எங்கெல்லாம் பதிகிறது என்று சொல்வார்கள் சொல்வார்கள். ஒரு செயலை செய்கிறோம், அது எண்ணம் சொல் செயலாக இருந்தாலும் அது எங்கெங்கெல்லாம் பதிகிறது என்று சொல்வார்கள்வா? அப்படி சொல்லும்போது என்னென்ன சொல்லுவாங்க பாருங்கள். உடலிலே பதிகிறது, உடல் செல்களிலே பதிகிறது, விரிவு சுருக்க பதிவு என்று சொல்வார்கள். அப்புறம் என்ன சொல்லுவாங்க, மூளையிலே பதிகிறது, அது எண்ணப்பதிவு என்று சொல்வார்கள். ஜீவகாந்தத்திலே பதிகிறது, அது பிரதிபலிப்பு பதிவு என்று சொல்வார்கள். உயிரிலே பதிகிறது, அது நுண்ணியக்க பதிவு என்று சொல்வார்கள். இது பொதுவாக எல்லா உயிர்த்துகளிலும் சொல்கிறாங்க, அதான் நுண்ணியக்க பதிவு என்று சொல்வார்கள். வான்காந்தத்திலே பதிகிறது, அது சமுதாய பதிவு என்று சொல்வார்கள். அப்புறம் கடைசியாக ஒன்று விட்டு போச்சு இல்லையா, அது எங்கே, கருமையத்திலே பதிகிறது, அது தரப்பதிவு என்று சொல்வார்கள். அப்போது அந்த கருமையத்தில் பதிகிறது என்று சொல்கிறாங்க, அதை தனியாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா, உயிர்த்துகளில் பதிகிறது என்பது தனியாக சொல்லியிருப்பாங்க, அது நுண்ணியக்க பதிவுங்கிறது, அது எல்லா உயிர்லையும் பதிகிறது. ஆனால் கர்மையம் என்று சொல்லக்கூடிய அந்த மைய உயிர்த்துகள் இருக்கு இல்லையா, அந்த மைய உயிர்த்துகளுக்கு மையமாக இருக்கக்கூடிய சுத்தவெளிக்கு பேர் தான் கர்மையம். நீங்கள் உடம்புக்குள்ளே கோடிக்கணக்கான உயிர்த்துகள் சுற்றி கொண்டிருந்தாலும் எல்லா உயிர்த்துகளின் மையத்தையும் கர்மையம் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது அனைத்தும் உயிர் மையம்,
ஆனால் அதை கர்மையம் என்று சொல்ல முடியாது. அப்போ கர்மையம் என்பது எது என்று சொன்னால், மூலாதாரம், மூலாதாரத்தின் மையம், மைய உயிர்த்துகள், மைய உயிர்த்துகளின் மையம் இருக்கிறதல்ல, அதுதான் கர்மையம். அந்த உயிர்த்துகளில் தான் என்ன சொல்கிறாரு, விரிவு, அதாவது விரிவு சுருக்க பதிவில்லை, அது வந்து தரப்பதிவு என்று அங்கு பதிகிறது என்று சொல்கிறார். தரப்பதிவு என்று சொன்னால் அதுதான் தரம் என்று சொல்ல, நன்மையா தீமையா, இந்த நல்லது கெட்டதுன்னு அதை பிரித்து பார்த்து பதியக்கூடிய இடம் அந்த கருமைய பதிவு. மற்ற இடத்துலலாம் ஒரு செயலை செய்கிறோம் என்றால் அந்த செயல் அப்படியே பதிஞ்சிடும். இப்போ உடல் செல்கள் நாக்கில் பதியுது, என்ன பதியுது, காப்பி குடிக்கிறோம், அந்த நாக்கில் பதிவு இருக்கிறது, இருக்கு இல்லையா, உடல் செல்களில் பதிகிறது. காலையில் எழுந்துச்சோன்னே நாக்கு என்ன கேட்குது, காப்பி குடுறான்னு கேட்குது. இப்போ காப்பி குடிக்கிறது நன்மையா தீமையா, இது உடலுக்கு நல்லதா கெட்டதா, இது இல்லாமல் வாழ முடியுமா முடியாதா, இப்படியெல்லாம் அப்படியே ஒரு அகத்தாய்வு செய்து ஆராய்ச்சி செய்து வேணும் வேணான்னு அது ஏதாவது சொல்ல முடியுமானா, சொல்லாது சொல்லாது. அது உடல் செல்களில் அது என்ன செய்கிறோமோ செய்கிறது அப்படியே பதியும், மீண்டும் பிரதிபலிக்கும், அவ்வளோதான். அப்போ இது எல்லாமே செயல் பதிவுகளாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த கர்மையத்தில் பதியறப்ப மட்டும் அது, இது இந்த செயல் ஒருவருக்கு துன்பத்தை போக்கியதா துன்பத்தை கொடுத்ததா என்ற கணக்கீடின் அடிப்படையில் பதியக்கூடிய இடம் எது என்று சொன்னால் அந்த மைய உயிர்த்துகள், அங்கே தான் அப்படி பதியும். அந்த பதிவு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் அந்த வாசர் மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஏன் அதை வந்து அந்த குண்டு சோடா பாட்டில் வாசரை நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னால், இப்போது நாம் பதிவுகளை அதிகப்படுத்தி கொண்டே செல்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். நிறைய பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறோம், பதிவுகளை கூட்டிக் கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த வாசர் வந்து வீங்கிக்கிட்டே வருதுன்னு அர்த்தம், உப்பிக்கிட்டே வருதுன்னு அர்த்தம். அந்த வாசர் உப்பிக்கிட்டே வந்துச்சுன்னா அது எந்த பக்கமாக விரியும், அந்த கண்ணாடி பக்கத்தில் வெளியில் போக முடியாது, ஏன், அங்கே சுழற்சியில் இருக்கிறது, அந்த பக்கம் போக முடியாது. அப்போ மையத்தில் தானே ஸ்பேஸ் இருக்குது, அந்த பக்கம் தானே வீங்கிட்டே வரும். இப்போ அந்த வாசர் கொஞ்சம் வீங்கிடுச்சுன்னு சொன்னால், அந்த சாதாரணமாக வாசர் இருக்கும் பொழுது அதற்கு உள்ளாக இருக்கக்கூடிய அறிவாகிய சுத்தவெளியாகிய அந்த சுத்தவெளி தெய்வம் எந்த அளவுக்கு இருக்கும், இது வீங்கிடுச்சுன்னு சொன்னால் அந்த சுத்தவெளியினுடைய இடத்தை அடைக்கும் அல்லவா, சுத்தவெளியாகிய அறிவாகிய தெய்வத்தை நெருக்கும் அல்லவா. அப்போ அந்த மையத்தில் இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வத்தினுடைய இடம் குறையும்ல. அப்போ என்னது, நாம் பதிவுகளை கூட்ட 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 என்ன பண்ணுறோம், அதை எதை அழுத்துகிறது, மையத்தில் இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வத்தைத்தான் அழுத்துகிறோம். நம்ம இதை தான் இப்போ நமக்கு நம்மளுடைய மகர்ஷி தத்துவத்தில் ரொம்ப ஆழமாக புரிஞ்சிக்க வேண்டிய சப்ஜெக்ட் என்னென்னா, நாம் என்ன நினைக்கிறோம், நாம் ஏதோ ஒரு மனிதனுக்கு துன்பம் கொடுத்துக்கிட்டோம். பொதுவாக எதற்காக துன்பம் கொடுக்குறான் மனுஷன், பொருள் வாழ்க்கைக்காக, பொருளாதாரத்துக்காகத்தான் துன்பம் கொடுக்குறான். எதற்காக பொருளாதாரம் என்று கேட்டால், தேவையை நிறைவு செய்வா இல்லை, அதுவும் ஆடம்பரமாக வாழ்வதற்கு என்று. அது மட்டுமல்ல, நம்ம சந்ததி வாழ்வதற்கு என்பதற்காக இப்படியெல்லாம் பிறருக்கு துன்பத்தை கொடுக்குறார். ஆனால் கொடுத்துட்டு என்ன நினைக்கிறான், யாரோ ஒரு மனிதனுக்கு துன்பத்தை கொடுத்திருக்கிறோம் என்று நினைக்கின்றான். ஆனால் அப்படி கொடுக்கப்பட்ட அந்த துன்பத்தினுடைய அந்த செயலினுடைய பதிவு, இந்த கர்மையம் என்ற அந்த உயிர் மையத்தில் பதிய 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 அது என்னாகுது, அது அதனுடைய அந்த பதிவினுடைய அளவு கூட 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 அது அந்த கருமையத்தில் இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வத்துக்கு ஒரு பெரிய நெருக்கத்தை கொடுக்கிறது. இப்போ நாம் ஒரு மனிதனுக்கு துன்பம் கொடுத்தோமா, நெருக்கம் கொடுத்தோமா, அல்லது அறிவாகிய தெய்வத்துக்கு நெருக்கம் கொடுத்தோமான்னு கேட்டால், அறிவாகிய தெய்வத்துக்கே அங்கே நெருக்கம் கொடுக்குறோம். பதிவுகள் கூட 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 அப்படிப்பட்ட அந்த உயிர் மையம் இருக்கிறதே, இதைத்தான் கருமையம் என்று சொல்கிறோம். அப்போ இந்த மைய உயிர்த்துகள் என்பது வேறு, நம்ம உடம்புக்குள்ளே முழுவதும் சுழல்கின்ற அந்த உயிர்த்துகள் என்பது வேறு.
ஏன் இப்போ நான் இதை இப்படி சிந்திக்க வேண்டியதாக இருந்தது என்று சொன்னால், சும்மா ஒரு நாள் அப்படியே சிந்தித்து கொண்டிருந்தேன். சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது மகரிஷி அவர்கள் நமது பல தத்துவங்களில் ஒரு முக்கியமான தத்துவம் சினந்தவிட்டல் என்பது ஒரு தத்துவம். அந்த தத்துவத்தை சொல்லும்போது மகரிஷி சொல்லுவாங்க, இப்போது ஐம்புலன்கள் வழியாக உயிர் ஆற்றல் வெளியேறி நாம் என்ன பண்ணுறோம், சுவைக்கின்றோம், பார்க்கின்றோம், கேட்கின்றோம், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இந்த உயிர் ஆற்றல் வெளியேறுவது ஐம்புலன்கள் மூலமாக, ஆனால் உயிர் துகள்களே வெளியேறுவது என்பது எங்கு நடக்கிறது என்று சொன்னால் மகரிஷி சொல்லுவாங்க, சினம் என்பதில் உயிர் துகள் உயிர் துகளாகவே உடலை விட்டு வெளியேறுகிறது என்று சொன்னார். சொல்லியிருப்பாங்க இல்லையா, சொல்லிட்டு சொல்லுவாங்க, கறந்த பால் திரும்பவும் அதற்குள்ளாக செலுத்த முடியாது, உடைந்த சங்கின் ஓசை அது உட்புகா என்று சொல்லுவாங்க. அதுபோல அப்படின்னு சொல்லி அதை விளக்குவார்கள். அப்போ அப்படி அதீத கோபம் ஏற்படும் பொழுது அந்த உயிர் துகள்களே உடலை விட்டு வெளியேறிவிடும் என்று சொல்வார்கள். அப்போ கோடிக்கணக்கான உயிர் துகளில் ஒரு 10 நிமிஷம் கோபப்பட்டார், ஒரு 10,000 உயிர் துகள் என்ன ஆயிடுச்சு, உடம்பை விட்டு வெளியில் போயிடுச்சு. சரி, அப்புறம் அப்படியே மன அலைச்சலெல்லாம் குறைஞ்சி அப்படியே அப்படி காமாயி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அப்பா அப்படின்னு உட்கார்றாருன்னு வச்சுக்கோங்க, கோபமெல்லாம் குறைஞ்சி உட்காந்துட்டார். ஆ, வெளியில் போன உயிர் துகள் 10,000 உயிர் துகளும் சரி, அவர் கோபம் குறைஞ்சிருச்சு, ரிலாக்ஸ் ஆகிட்டாரு, திரும்பவும் வீட்டுக்குள்ளே உள்ளுக்குள்ளே போயிடுவோம்னு சொல்லி உடம்புக்குள்ளே வருமா என்று கேட்டால் வராது என்று சொல்லுவாங்க. போனது போனது தான் என்று சொல்வார்கள், அது விண்ணாக மாறிவிட்டது என்று சொல்லுவாங்க. அப்போ இப்படி சொல்கிறதுல எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, இப்போது இந்த நாம் செய்யக்கூடிய இந்த வினைப்பதிவுகள், கர்ம வினை பாவப்பதிவு என்று சொல்கிறோமே, இந்த வினைப்பதிவுகள் எல்லாம் எல்லா உயிரின் மையத்திலேயுமா இருக்குது அப்படின்னு அப்போ சிந்தித்து பார்க்கும் பொழுது, எல்லா உயிர் மையத்திலையும் இருந்துச்சுன்னா இப்போது 10,000 உயிர் வெளியே போச்சு இல்லை, அந்த அதில் பதிஞ்ச அந்த பாவமெல்லாம் அதோடு போச்சுன்னு விட்டுறலாம் இல்லையா, பரவாயில்லையா, ஈஸியாக இருக்கே, பாவப்பதவியை கழிக்கிறதுக்கு இப்படி ஒரு யோசனை இருக்கே, அப்படியே சினப்பட்டோம்னா உயிர் வெளியே போகுது, அப்போ அதில் நம்ம பாவமெல்லாம் போயிடுது அப்படின்னு எடுக்க முடியுமா, இப்படி ஒரு அப்படியே ஒரு சிந்தனை வந்தது. ஆஹா, அப்படி இல்லவே, அப்போ உடல் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த உயிர் துகள்களில் பதியக்கூடிய பதிவுகள் என்பது வெறும் நுண்ணியக்க பதிவுகள், அது செயல்பதிவுகள், அங்கு வினைப்பதிவு என்பது இல்லை. வினைப்பதிவு என்பது எங்கே இருக்கிறது என்று சொன்னால், கோடிக்கணக்கான உயிர் துகளின் மையத்திலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மைய உயிர் துகளில் மட்டும்தான் இருக்கிறது. அதைத்தான் மகரிஷி அவர்கள் கருமையத்திலே தரப்பதிவு என்று சொல்கிறார்கள், அதைத்தான் வினைப்பதிவு என்று சொல்கிறோம், கர்ம வினை என்று சொல்கிறோம். அப்படிப்பட்ட அந்த கர்ம வினை இருக்கிறது பாருங்க, அதை வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறுவேன் சொன்னது எந்த வினை, அந்த சுமையை விடுத்து தூய்மை பெறவே. அப்போ அதுக்காகத்தான் என்ன பண்ணுது, இந்த இரண்டு உயிர்கள் இணைந்து கரு உருவாகிறது. அப்போ இந்த உயிர் தத்துவத்துக்கு உள்ளே போய் அதை அந்த உயிர் ஞானத்தை பற்றி சிந்திக்கும் பொழுது எவ்வளவு ஆழமான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்போ அப்படித்தான் இந்த இரண்டு உயிர்கள் இணைகிறது. அப்போ அந்த இணையக்கூடிய அந்த இணைப்பிலே எது இணைகிறது, அந்த இரண்டு உயிர்கள் இணைந்து. இப்போ கூட ஒரு கேள்வி இருக்கலாம், இதை பற்றியெல்லாம் நான் பேசும்போது நிறைய கேள்விகள் வரும், அந்த கேள்வியில் சில பேர் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க, ஐயா அப்போ அந்த மைய உயிர் துகள்னு சொல்கிறோம், அப்போ அந்த ரெண்டு மைய உயிர் துகளும் இணைந்து தான் கருவாகிறதா, அப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னோம்னா அந்த அம்மா அப்பாட்ட இருக்கக்கூடிய ரெண்டு மைய உயிர் துகளும் என்ன ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு உயிர் துகளும் இணைந்து கரு ஆகிவிட்டால் அப்போ அங்கே 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 இருக்கக்கூடிய மைய உயிர் துகள், சரி அங்கே வேற ஒரு உயிர் துகள் மைய உயிர் துகளாக மாறிக்கணும் அப்படின்னு ஒரு பதில் சொன்னோன்னு வச்சுங்க, அந்த உயிர் துகளில் தாங்க வினைப்பதிவே இல்லையே. அப்போ ஒரு குழந்தையை பெற்று விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த பதிவெல்லாம் அங்கே போயிடுச்சு, நமக்கு வந்து ஒரு பதிவெல்லாம் ஒன்று இல்லாமல் போயிருமே, பரவாயில்லையே,
இப்படின்னு தெரிஞ்சுன்னா வருஷத்துக்கு ஒரு பிள்ளையை பெற்று விட்டுக்கிட்டே இருக்கலாமே, அப்படி தானே தெரியுது. இப்படியெல்லாம் ஒரு நிறைய கேள்விகள் எழும் அந்த காலத்தில். இப்படியெல்லாம் கேள்வி எழுந்து மகரிஷியிடம் நாங்கள்லாம் நேரடியாக கேள்விகளை கேட்போம். அப்போ கேட்கும்போது மகரிஷி சொல்லுவாங்க, நான் மகரிஷியிடமெல்லாம் ஒரு கேள்வி இது சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்டேன். கேட்கும்போது மகரிஷி அவர்கள் அழகாக அழகாக, அதாவது மகரிஷிட்டு ஒரு கேள்வி கேட்டோம்னா அழகாக டக்குன்னு ஒரு உதாரணத்தை சொல்லி அதை விளக்குவாங்க. அந்த உதாரணம் அவ்வளவு பொருத்தமான உதாரணமாக மகரிஷியோடு உயிர்கலப்பு பெற்றுவிட்டால் நமக்கும் அந்த உதாரணமெல்லாம் சில சமயங்கள் தானாக வருவதை பார்க்க முடியும். அப்போது மகரிஷியிடம் ஒரு முறை கேட்டேன், சுவாமி ஒருவர் 10 குழந்தையை பெற்றெடுக்கின்றார், ஒருவர் ஒரே ஒரு குழந்தை மட்டும் பெற்றெடுக்கின்றார். அப்போ நான் கேட்குறேன், சாமி அந்த அப்பா அம்மாவுடைய அந்த கர்ம வினைகள் இந்த 10 பேரும் ஆளுக்கு கொஞ்சமாக அனுபவிக்கும்போது அந்த துன்பங்களை பகிர்ந்து அனுபவித்துக் கொள்கிறார்கள், ஆனால் ஒரு வீட்டில் ஒரே பையன்தான் ஒரே குழந்தையை பெற்றிருக்கிறாங்க, அப்போ அத்தனை வினை கர்ம வினையையும் இந்த ஒருத்தனையே அத்தனை துன்பத்தையும் அனுபவிக்க வேண்டும் அல்லவா, இவனுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கு சாமி, அந்த 10 பிள்ளைகளை பெற்றாங்களே அவங்க கொஞ்சம் ஆளுக்கு கொஞ்சமாக அனுபவிச்சுட்டு போயிடுவாங்களே, அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே இப்படின்னு எனக்கு ஒரு என்னுடைய அறிவுக்கு அன்னைக்கு அப்படி ஒரு கேள்வி எழுந்தது. ஏன்னா நாங்கள் அந்த காலகட்டத்தில் 91-92லாம் அப்போ தான் நம்ம இந்த வினைப்பதிவு இதெல்லாம் அப்படியே பெரிய அபூர்வமான சப்ஜெக்ட், இந்த உயிர் சப்ஜெக்ட்லாம் அப்படி ஒரு சப்ஜெக்ட். அப்போ ஒரு அப்படி கேள்வி கேட்டேன். அப்போ கேள்வி கேட்கும்போது மகரிஷி அழகாக சொன்னாங்க, அப்பா உன்னிடம் ஒரு 10 வரியில் ஒரு கவிதை எழுதி கொடுத்து அதை 10 ஜெராக்ஸ் எடுத்து வர சொன்னால் 10 ஜெராக்ஸ்லேயும் 10 வரி இருக்குமா, 10 ஜெராக்ஸ்லேயும் ஒவ்வொரு வரி இருக்குமான்னு கேட்டார். ஒவ்வொரு ஜெராக்ஸ்லேயும் ஒவ்வொரு வரி தான் இருக்குமா, ஒவ்வொரு ஜெராக்ஸ்லேயும் 10 வரி இருக்குமான்னு கேட்டார். சாமி 10 ஜெராக்ஸ்லேயும் 10 வரியாக இருக்கும்னு சொன்னேன். அப்படிதான்ப்பா 10 குழந்தையை பெற்றோம்னா 10 ஜெராக்ஸ் தான்ப்பா போகுது, ஒரிஜினல் அங்கு போவதில்லை என்று சொன்னார். இப்படின்னு நினச்சி நீ பாட்டுக்கு குழந்தைய அதிகமாக பெற்று கஷ்டப்படாதப்பா அப்படின்னு சொன்னார். அப்போ 10 குழந்தை பிறக்கும்போது 10 ஜெராக்ஸ் காப்பி. அப்போ தான் புரிஞ்சது அங்கு அந்த கருமையத்தில் அந்த உயிர் மையத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்ம வினை என்ன ஆகுது இந்த குழந்தை உருவாகும்போது கரு உருவாகும்போது என்று பார்த்தால் அது அப்படியே அங்கேருந்து 2 மைய உயிர்த்துகளிலிருந்தும் அந்த உடல் முழுவதும் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய உயிர்த்துகள் இருக்கிறது அல்லவா, அதில் ஏதோ ஒரு உயிர்த்துகள் அப்படியே அதை ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே என்னது நகர்ந்து வருகிறது, நகர்ந்து வந்து தான் அந்த இணைப்பு நடக்கிறது. இப்போ பாருங்கள், கோடிக்கணக்கான அந்த உயிர்த்துகள்கள் அங்கே ஓடிக்கொண்டிருந்தாலும் அந்த ஜெராக்ஸை தாங்கி வரக்கூடிய அந்த உயிர்த்துகள்கள் இணையும் போது தான் அங்கே கரு உருவாகுமே தவிர அப்படி இல்லாட்டி அங்கே கரு உருவாகாது. அதாவது இன்றைக்கி சயின்ஸ் வந்து அதாவது 2 உயிர்த்துகள்கள் இணைஞ்சிச்சா கரு உருவாகிரும்னா, 2 உயிர்த்துகள்கள் இணைச்சுனா கரு உருவாக்க முடியாது. ஏன் 2 உயிர்த்துகள்கள் இணையும், சாதாரணமாக 2 உயிர்த்துகள்கள் இணைஞ்சின்னு சொன்னோம்னா எதுக்கு கரு உருவாகணும், கர்ம வினை இருக்கக்கூடிய உயிர்த்துகள்கள் இணைந்தால்தான் கருவாகி உருவாகி உடல் உருவாகும், இல்லாட்டி உருவாகாது. இது எங்கே மனிதனிடம் நம்ம போன தடவை பார்த்துட்டோம், 5 ஜீவன்கள் வரை அது வேறு, அது அந்த உடல் உருவானதனுடைய பர்பஸ் என்பதே வேறு, அங்கு வினைப்பதிவு என்பதே இல்லை, வினைப்பதிவு கழிப்பதற்காக அங்கு பிறப்பு என்பதே 5 ஜீவன் வரை இல்லை, 5 ஜீவன் என்பதற்கு வினைப்பதிவு என்பதே கிடையாது, அவற்றிற்கெல்லாம் வெறும் செயல்பதிவு தான் இருக்கிறது, செயல்பதிவு தான், வினைப்பதிவு என்பது இல்லை. எப்படி இல்லைன்னு சொல்கிறீங்க, துன்பம் கொடுத்தால் அது வினைதானே அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. ஒரு விலங்கு இன்னொரு விலங்கை அடித்து சாப்பிடுது, அப்போ அது பாவப்பதிவாகாதா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. அதில் அந்த விலங்கினத்தை கொன்று தின்கக்கூடிய விலங்கினம் அதை அப்படி தான் சாப்பிடுது, ஆனால் அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது
பசிக்காக பசி போக்குவதற்காக பசி ஏற்படும் போது மட்டும், நல்லா இதை பாருங்கள், பசி ஏற்படும் போது மட்டும்தான் உணவு தேடும். பசி இல்லைன்னா எந்த உயிரையும் அது துன்பம் கொடுக்காது. சரி, பசி ஏற்பட்டு விட்டாலும் அந்த பசி தீரும் அளவுக்கு மட்டும்தான் அது அந்த உணவையும் எடுத்துக்கொள்ளும். பசி தீர்ந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு மேலே அதை எந்த உயிரையும் திரும்பவும் துன்புறுத்தி அதை எடுத்து கொண்டு போய் சுட வச்சு வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், சேர்த்து வச்சுக்கலாம், பேங்கில் போட்டு வச்சுக்கலாம், நம்ம பிள்ளை குட்டிக்கு வச்சுக்கலாம், இப்படியெல்லாம் எதுவுமே செய்யாது. அப்போ அதனுடைய அந்த வேலை பசி என்ற ஒரு துன்பத்தை போக்குவதற்காக மட்டும்தான் அது பிறருக்கு துன்பம் கொடுக்கறது. இப்போ நாம் எடுத்துக்குவோம், எந்த மனிதனாவது பசி என்ற துன்பத்தை போக்குவதற்காகத்தான் நான் பிறருக்கு துன்பம் கொடுக்கிறேன், தேவைகளை உண்மையான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகத்தான் நான் துன்பம் கொடுக்கிறேன் என்று யாராவது கொடுக்குறானான்னு கேட்டால், இல்லை, உண்மையான தேவைகள் மூன்று இருக்கிறதே, பசி, தாகம், தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாக்க ஒரு உடை, இதுக்கே இல்லை அப்படின்னு சொன்னால் அப்படி இருக்கிறவன்லாம் என்ன பண்ணிடுறான்னா பிச்சை எடுத்து விடுகிறான். அதானே அவன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். யாருக்கெல்லாம் தேவை நிறைவாகி அதற்கு மேலும் அவனிடம் அபரிமிதமாக பணம் இருக்கிறதோ அவன்தான் பிறருக்கு துன்பம் கொடுத்து கொண்டிருக்கிறான். அப்போ நம்ம பிறருக்கு துன்பம் கொடுக்கறதையும் விலங்கினங்கள் துன்பம் கொடுப்பதையும் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது, ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. சார், அப்போ மனிதன் வந்து இப்போ ஒரு தேவைக்காக துன்பம் கொடுத்துட்டா தவறு இல்லையா என்று கேட்டால், மகிழ்ச்சி சொல்கிறான், துன்பம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையப்பா, மனிதன் துன்பம் கொடுத்து தான் உன் தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்ற அவசியமே இல்லையே. ஏன்? அதாவது இந்த இயற்கையின் வளத்தை எடுத்து அதை நாம் அனுபவிப்பதற்கு நமக்கிட்ட அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கிறது என்று சொல்வார்கள். நமது ஒரு மனிதன் 100 மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் ஒரு மனிதனிடம் இருக்கிறது என்று மகரிஷி சொல்வார்கள். அப்படி இருக்கும்போது இதுக்காக போய் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? அப்படி இப்போ இன்னைக்கு உண்மையிலேயே அந்த தேவையையும் பூர்த்தி செய்வதற்கு முடியாத ஒரு நிலையில் ஒருத்தன் இருக்கின்றான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ அங்கு ஏதாவது பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடியவனுக்கு மட்டும்தான் அந்த தேவை நிறைவேறது. மகர்ஷி அவர்கள் கூட இப்பதான் சொல்வார்கள், பொருள் வறுமை என்பது இல்லை உலகத்தில், தேவைக்கு பொருள் இல்லை என்று வறுமையில் இருக்கக்கூடியவர்கள் இல்லை, அறிவு வறுமை தான் இருக்கிறது. எனவே இன்றைய காலகட்டத்தில் தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் அதை செய்தீர்கள் என்றால் அது பாவம், பாவம். ஏன்? எத்தனையோ கோயிலில் போடுறாங்க, சாப்பாடு போடுறாங்க, அன்னதானம் என்று போடுகிறார்கள். ஏற்கனவே வீட்டில் சாப்பாடு இருக்கோ அன்னைக்கு சாப்பாடு ஆக்காமல் வந்து வரிசையில் உட்காந்து சாப்பிட்டு போயிடலாம். தேவை அப்படிங்கிற அளவில் அது ஒரு காலத்தில் இருந்தது, வள்ளலார் காலத்தில் இருந்தது. அப்போ மகரிஷி இப்போ என்ன சொல்கிறாங்க, பொருள் வலிமை என்பதே இல்லை, அறிவு வறுமைதான் இருக்கிறது. அந்த அறிவு வறுமையை போக்குவதுதான் இன்று நாம் செய்யக்கூடிய ஈகையாகவும் தர்மமாகவும் சேவையாகவும் இருக்கும் என்று சொல்லித்தான் இத்தனை அறிவு திருக்கோயில்களை கட்டி அந்த அறிவு தானம் என்பதைத்தான் மகரிஷி செய்ய சொல்லியிருக்காங்களே தவிர, திரும்பவும் நம்ம அன்னதானம் போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய தத்துவத்தில் இன்னும் ஆழமான புரிதல் இல்லை என்று தான் அர்த்தம். அப்படி ஆகிவிடுகிறது. சரி, அப்போது அந்த அடிப்படையில் அங்கு அதனுடைய பிறப்பு என்பது வேறு. மனிதனில் வரும்பொழுது, இப்போ மனிதனில் குழந்தை எதற்காக பிறக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, மகரிஷி சொன்ன இந்த காரணம் தான். ஏன் மனிதனாக வந்து விட்டான், அது இறை உணர்வு பெற்று முழுமை அடையணும். ஆனால் என்னாச்சு, அந்த முதல் மனிதனே என்ன ஆகிட்டான், இதைத்தான் சொல்லுவாங்க, ஆதாம் ஏவாவது சொல்லுவாங்க, கதை சொல்லுவாங்க. என்ன சொன்னாங்க, இந்த பழத்தை மட்டும் சாப்பிடாதன்னு சொன்னாங்க, அந்த அம்மா சாப்பிட்டு பிடிச்சின்றாங்க. அது சும்மா ஒரு கதைக்காக சொல்லப்பட்டது. என்ன அப்படின்னம்னா, இந்த செயலை செய்யாதே, அதுதான் இயற்கை சட்டம், ரைட்டா? ஆனால் அதை செய்து விட்டோம், பதிவாகிவிட்டது, வினைப்பதிவாகிவிட்டது. அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கு, இந்த வினைப்பதிவை கழிப்பதற்கு ஒரு பிறவி எடுக்க வேண்டியிருக்கிறது. அந்த வினைப்பதிவை கழிப்பதற்கு எடுத்த பிறவியிலும் மீண்டும் வினைப்பதிவை கூட்டிக் கொண்டிருக்கிறான்.
இப்படியே கூட்டி 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 இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, வினைப்பதிவு, எக்கச்சக்கமான வினைப்பதிவுகளின் தொகுப்பாக மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ இன்னும் அந்த வினைப்பதிவை சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்து. அப்போ பாருங்கள், மகரிஷியினுடைய பாடலில் அந்த பாடலில் இன்னும் ரெண்டு அடுத்த ரெண்டு வரியில் இன்னும் நல்ல விளக்கம் தெரியும். வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன். சரி, நிலம் மீது விழுந்த பின்னே எனை மறந்தேன் எந்தன் வினை மறந்தேன். அந்த வார்த்தையை பாருங்கள், அற்புதமாக எழுதியிருப்பார். எனை மறந்தேன், எனை மறந்தேன் என்று சொன்னால் யாரு, நான் தான் அங்கு இருந்து கொண்டு இந்த உடலை கட்டினேன். இந்த பிறந்த உடனே நான் என்னை மறந்து விட்டேன். எது எதை மறந்து விட்டேன், நான் உயிராக உயிரின் மையத்தில் அறிவாக இருந்த நான் என்பதை மறந்துவிட்டு இந்த உடல் தான் நான் என்று நினைத்து கொண்டேன். எனை மறந்தேன் எந்தன் வினை மறந்தேன், நான் இந்த வினையை கழிக்கிறது தான் வந்தேங்கிறதையும் மறந்துட்டேன். மறந்துட்டு என்ன பண்ணிட்டேன், இந்த உடல் சுகத்துக்காக, இந்த புலன் சுகத்துக்காக மீண்டும் 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 வினைப்பதிவை கூட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னங்கிறது, இது தாங்க மனித வாழ்க்கை. அப்போது இந்த உடலை உருவாக்கியது யார் என்று சொன்னால், இந்த உயிர். எதற்காக, அந்த மைய உயிர் துகளில் இருந்த அந்த வினைத்தொகுப்பு வினைப்பதிவை சுமையை போக்குவதற்காக. அப்போ என்னது, ரெண்டு ஜெராக்ஸ் எடுத்து தான் வருது. அப்போ ஒரிஜினல் எங்கே இருக்கும், ஒரிஜினல் அங்கேயே தான் இருக்கும். ஒரிஜினல் அந்த கர்மயத்தில் தான் இருக்கும். இங்கே அந்த ரெண்டு ஜெராக்ஸும் சேர்ந்து தான் என்னது, கருவாகிறது. கருவாகிறது, கருவாகி அடுத்து உருவாகிறது, இந்த உடலை உருவாக்குகிறது. எது, இந்த உடலை கட்டியது யார், இந்த உயிர் தான் உடலை கட்டியது. எதன் அடிப்படையில் கட்டியது வேணும் இல்லையா, அதுக்கு டிசைனிங் இன்ஜினியர் யார், டிசைன் யார் போட்டு கொடுத்தது, டிசைன் எது, எந்த டிசைனை வச்சு கட்டது, எந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு கட்டினது அப்படின்னு சொன்னால் வேறு ஒன்றும் இல்லை, ரெண்டு ரெண்டு ப்ளூ பிரிண்ட்டு அங்கே ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்குல்ல, அந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சுக்கிட்டு தான் இந்த உயிர் என்ன பண்ணுது, இந்த உடலை கட்டுகிறது. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, மூக்கு அம்மா மாதிரி இருக்குது, கண் அப்பா மாதிரி இருக்குது, அப்பா மாதிரியே முறைக்கிறான், அம்மா மாதிரியே பேசுகிறான், ரெண்டுச்சா என்னாச்சு, ப்ளூ பிரிண்ட்டு அங்கேருந்து அதை அடிப்படையாக கொண்டு தான் இந்த உடலை கட்டுகிறது. அப்போ இந்த உடலை உருவாக்கியது யார், இந்த உயிர். அதில் கூட இந்த உயிர் எதற்காக இந்த உடலை உருவாக்க வேண்டும், ஒரு கேள்வி கேட்கணுமா, இந்த உயிர் ஞானத்தில் நிறைய விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இந்த உடலை இந்த உயிர் உருவாக்கியது என்று கேட்டால், உயிர் உயிராக இருக்கும் பொழுது இந்த கர்மவினையை போக்க முடியாது, போக்க முடியாது. ஏன், இந்த கர்மவினை என்பது கர்மயத்தில் இருக்கக்கூடிய உயிர் மையத்துக்கு வந்தது. அந்த கர்மவினை என்பது எப்படி வந்தது என்று கேட்டால், இந்த புலனின் மூலமாக, உடலின் மூலமாக, புலன் சுகத்துக்காக பிறருக்கு கொடுத்த துன்பம் என்பதுதான் இங்கு வினைப்பதிவாக வந்தது. அப்போ என்ன பண்ணோம், இந்த உடலை கொண்டுதான் இந்த கர்மயத்திலே அந்த கர்மவினையை நாம் பதிவு செய்தோம். உடலின் மூலமாகத்தான் இந்த வினைப்பதிவை நாம் கூட்டிக்கொண்டோம். சரி, அப்போ இப்போ இந்த ரெண்டு உயிர் இணைந்து கருவாகி விட்டதல்லவா, இப்போ இது ரெண்டுக்கு என்ன வேலை, எதுக்காக ரெண்டு இணைந்தது என்று கேட்டால், இந்த கர்மவினையை இறக்கி வைக்கிறதுக்காக தான் இது ரெண்டு இணைந்தது. அது அந்த இணையும் போது பாருங்கள், ஒரு கற்பனையாக அப்படி பார்ப்போம், அம்மாவனுடைய உயிர் வருது, அப்பாவுடைய உயிர் வருது, ரெண்டு சந்திக்குது ஒரு இடத்துல. சந்திச்சுட்டு இந்த அப்பாவனுடைய உயிர் அம்மாவனுடைய உயிர்கிட்ட கேட்குது, ஆமாம் என்ன இந்த பக்கம் வந்துருக்கியே என்ன விஷயம்னு கேட்குது. இந்த அம்மாவனுடைய உயிர் சொல்லுது, இந்த அந்த அம்மா வந்து அந்த அம்மா கர்ம இயத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்ம வினையை ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து என் முதுகில் ஏற்றி இதை கொண்டு போய் எங்கேயாவது இறக்கி வைப்பான்னு சொல்லி என்னையே அனுப்பிச்சி விட்டுச்சு. ஆஹா சரி, அந்த அம்மாவனுடைய உயிர் அப்பாவனுடைய உயிர்கிட்ட கேட்குது, ஆமாம் நீ என்ன அந்த பக்கம் வந்திருக்கிறன்னு கேட்குது. அப்போது அந்த உயிர்த்துகள் சொல்லுது, என்ன சொல்லுது, இந்த ஆள் ஒரு கர்மவினையை ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து இதை கொண்டு போய் எங்கேயாவது இறக்கி வையன்னு சொல்லி ஏன் முதுகில் ஏற்றி விட்டுருக்காரு, அதுக்காகத்தானே வந்திருக்கேன்னு சொல்லுவோம். அப்போ ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க, ஓ ரெண்டு பேரும் ஒரே பர்பஸுக்காகத்தான் வந்திருக்கிறோமா, ரெண்டு பேரும் முதுகில் சுமந்து வந்த அந்த வினையை இறக்குவதற்காக தான் வந்திருக்கிறோம். அப்படியா, ஓ சரி, அப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அதை இறக்கிறதுக்குரிய வேலையை பார்ப்போம் அப்படின்னு ரெண்டும் ஒன்றா
இணைந்து விடுகிறது. இணைந்த பிறகு அந்த கரு இதை எப்படி இறக்குவது என்று பார்க்கிறது, எப்படி இறக்கணும்னு யோசிக்குது. அப்போ இதை எப்படி இறக்கிறதுன்னு யோசிக்கும்போது இதை எப்படி ஏற்றுனாங்களோ அப்படித்தான் இதை இறக்க முடியும். இப்போ ஒரு படி வழியாக மேலே ஏறிட்டோம், மேலே ஏற போகிறதுக்கு கீழே இறங்கணும்னு என்ன பண்ணுறது, மேலே இருந்து குதிச்சிடலாமா? அதே படி வழியாக தானே கீழே இறங்கியானும், ஒரு ஏணியை வச்சு ஏறிட்டோம்னா அதே ஏணியை வச்சு தானே இறங்கியானும். இப்போ ஒரு கம்பெனிக்கு ஒரு மிஷின் வந்திருக்கு, பாம்பேலேருந்து வந்திருக்கு, இப்போ மதுரைக்கு வந்திருக்கு. இப்போது இந்த மிஷினை வந்து அந்த லாரியிலேருந்து எப்படி இறக்குறதுன்னு இவங்களுக்கு புரியல. உடனே என்ன பண்ணுறாங்க, பாம்பேயில் அந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி இந்த மிஷினை எப்படியா ஏற்றுனீங்கன்னு கேட்குறாங்க. இந்த இத்தனை டன் பவர் இருக்கக்கூடிய இந்த கிரெயினில் இந்த குக்கியில் அந்த செயினை போட்டு அப்படி தூக்கி வச்சிடணும்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறார் இவர், ஓ அதே அத்தனை டன் இருக்கக்கூடாது கிரெயினை கொண்டாயான்னு சொல்கிறார். அந்த கிரெயினை கொண்டு வந்து அந்த செயினை தூக்கி அந்த குக்கியில் போட்டு அப்படியே தூக்கி கீழே இறக்கிறார். அப்போ எந்த கிரெயினை வச்சு அந்த மிஷினை மேலே தூக்கி வச்சாங்களோ அதே கிரெயினை வச்சு தான் அதை கீழே இறக்கி வைக்க முடியுங்கிறது தான் உண்மை. அதே போல் இந்த உயிர் மையத்தில் அந்த வினைப்பதிவை தூக்கி வச்சாங்களே, அது எது மூலமாக வந்ததுன்னா அந்த உடலின் மூலமாகத்தான் அந்த உயிரில் வினைப்பதிவை ஏற்றினாங்க. அப்போ இந்த கரு என்ன பண்ணுது, ஆஹா இந்த கரு கர்ம வினையை இறக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன வேண்டும், உடல் வேண்டும். உடலின் மூலமாக ஏற்றிய அந்த வினைப்பதிவை உடலின் மூலமாகத்தான் இறக்க முடியும், அதனால் ஒரு உடல் வேண்டும். அந்த உடலை அதற்காகத்தான் இந்த உயிர் உருவாக்கியது. பாருங்கள் இந்த உடம்பு நம்மெல்லாம் என்ன செய்கிறோம், இந்த உடம்பெல்லாம் என்னமோ இந்த அப்படியே உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிக்கிறதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அப்போ தான் வந்து அதை தான் இப்போ மகிழ்ச்சி அதில் என்ன, வினைப்பதிவாம் சுமையை விடுத்த தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன், ரைட்டா? அப்போது அப்படி அந்த உயிர் வந்து அதை அப்படியே ஒவ்வொரு உறுப்பாக கட்டுது. இந்த உடலை உருவாக்கியது உயிர். உயிர் இன்னும் இந்த உயிரினுடைய வேலையை நம்ம அடுத்த பகுதியில் இன்னும் பார்க்க போகிறோம். இன்னும் இந்த விஞ்ஞானத்துக்கு புரியாத அபரிமிதமான நிறைய விஷய ஞானங்களை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அவையெல்லாம் தெரிந்து கொண்டால் உடல் மனம் ரீதியாக நோயற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை மனிதன் வாழ முடியும் என்ற தன்னம்பிக்கை நமக்குள்ள போடும். அந்த அளவுக்கு அதில் அற்புதமான விஷயங்களை எல்லாம் விஷய ஞானங்களை மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். இது சமுதாயத்துக்கு மூளைக்கு மூளை இந்த தத்துவம் நுழைந்து சென்று விட்டால் உலகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் பாதி மருத்துவமனைகளை மூட வேண்டி வரும், அத்தனையும் குடோனமாற்ற வேண்டி வரும். அந்த அளவுக்கு அற்புதமான இந்த உயிர் தத்துவத்தை மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அதை காயகல்பத்தில் ஓரளவுக்கு நாம் பார்க்கின்றோம், நாம் அதை விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அப்போ அப்படி இந்த உடலை உருவாக்கியதே இந்த உயிர்தான், உயிர்தான் உடலை உருவாக்கியது, உருவாக்கி அப்படி தான் நாம் பிறந்திருக்கின்றோம். அப்போ அந்த அடிப்படையிலே இந்த உயிர் என்பது, நமது உடலில் உயிர் என்பது அவ்வளவு பெருமை வாய்ந்ததாக இருக்கிறது, முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதனுடைய அந்த வேலைகளை நாம் ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுதுதான் நாம் அறநெறியில் வாழ முடியும், அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ முடியும். இப்படிப்பட்ட அந்த உயிர் உடம்பில் இருக்கிறது என்று நாம் நம்புகின்றோம். ஆனால் இன்றைய மருத்துவ உலகம் உடம்பில் உயிரே இல்லைன்னு சொல்லி மகரிஷி அவர்கள் லண்டனில் பயிற்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அங்கே ஒரு உலக மருத்துவர்களினுடைய ஏதோ ஒரு மகாநாடு ஒன்று நடக்கிறது. அந்த மாநாட்டில் நமது அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர் ஒருத்தர் நம்ம மகரிஷியினுடைய ஒரு சீடராக இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறார், மகரிஷி அந்த மாநாட்டில் வந்து நீங்கள் ஒரு சிறப்பு சொற்பொழிவு ஒன்று கொடுக்க வேண்டும் என்று கேட்குறார். அந்த ஆர்கனைசரிடம் கேட்டுவிட்டார், கேட்டுட்டு கூப்பிட்டு போயிட்டார். மகரிஷி போயிட்டாங்க, உட்காந்துட்டாங்க. அவங்க சொற்பொழிவு ஆரம்பிக்க போகிறது, மகரிஷி அவர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு வர்றாங்க. வந்த உடனே, சாமிஜி உங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம், நீங்கள் இன்றைக்கி என்ன தலைப்பில் பேசுகிறதுன்னு சொன்னீங்கன்னா அந்த தலைப்பை நான் அனௌன்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க. மகரிஷி சொல்கிறாங்க, நீங்கள் கூப்பிட்டீங்க நான் வந்திருக்கிறேன், என்ன தலைப்புன்னு நான் ஒன்றும் டிசைட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ சொல்லுங்கள் சாமின்னு கேட்குறாங்க.
அந்த தலைப்பை டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களிடமெல்லாம் நான் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அந்த மருத்துவர்களிடம் ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஆங்கிலத்தில் உயிரை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் என்று மகரிஷி கேட்குறாங்க. அப்போது அதில் ஒரு மருத்துவர் வந்து எந்திரிச்சு சொல்கிறாரு, உடலுக்குள்ளாக உயிர் இருக்கிறது என்று மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் உடலை ஒவ்வொரு கூறாக அறுத்து பார்த்து விட்டோம். மற்றவர்கள் அறுக்கும் பொழுது நாம் பக்கத்திலிருந்தும் பார்த்து விட்டோம். எங்கும் உயிர் என்று ஒன்று இருப்பதாக தெரியவில்லை. உடலுக்குள்ளாக உயிர் இருக்கிறது என்று சொல்வது ஹம்பக் என்று சொன்னார். அப்போ மகரிஷி சொன்னாங்களாம், அப்போ இன்னைக்கு டாபிக் உயிர் என்று வைத்து கொள்ளலாமா, லைஃப் ஃபோர்ஸ் என்று உயிர் என்று வைத்து கொள்ளலாமா என்று சொல்லி இந்த உயிரை பற்றி 2 மணி நேரம் அங்கே ஒசூர் பணிவை கொடுத்தார்கள். அப்போ தான் ஒரு மருத்துவர் எந்திரிச்சு, சாமி எங்களுக்கு இதெல்லாம் எங்கள் யூனிவர்சிட்டியில் சொல்லி கொடுக்கவே இல்லையே, நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சீங்கன்னு கேட்டாராம். அப்போ சாமி சொன்னாராம், நான் கூடுவாஞ்சேரியில் பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூலில் 3ஆம் கிளாஸ் தான்ப்பா படித்தேன், யூனிவர்சிட்டியிலெல்லாம் படிக்கலை, நான் சிட்டி ஆஃப் யூனிவர்ஸில் படித்தேன் அப்படின்னு சொல்லி அந்த உயிர் என்பதை பற்றிய ஒரு அற்புதமான சொற்பொழிவை கொடுத்தார். ஆக இந்த மருத்துவ உலகம் உடலுக்குள்ளாக உயிர் இருக்கிறது என்பதையே அது ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறது. அப்படிப்பட்ட உயிரை பற்றிய ஒரு சிறிய ஒரு சிந்தனை இப்பொழுது செய்திருக்கின்றோம். அதனுடைய செயல்பாடுகள் என்பதை பற்றிய இன்னும் அரிய சிந்தனைகளை அடுத்த பகுதியிலே நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.